அண்ட் வெல்கம் டு அன்னியார் நாத்தனார் நர்சரி. இன்னைக்கு வந்து நம்ம அரைக்கீரை எப்படி மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதில் நல்ல மணல் செம்மண்ணும் எருவும் கலந்த நல்ல மண்ணில் போட்டுட்டு அதுக்கு விதையை வந்துட்டு நாங்கள் மணலில் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி மணலில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கோம். போட்டு நாங்கள் 1 வீக் தான் மணலில் கலந்து போடும் போது அது நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும், நெருக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா தள்ளி தள்ளி வரும். இது போட்டு நாங்கள் 1 வீக் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இந்த அளவு வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கீரை வச்சு நாங்கள் 1 மந்த் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா பறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து நாங்கள் ஃபர்டிலைசரோ கெமிக்கலோ எதுவுமே போடலை, வெறும் கொஞ்சமாக நாங்கள் அந்த வெஜிடபிள் உரம் மட்டும்தான் லைட்டாக போட்டோம், வேறு எதுவுமே போடல. வெறும் தண்ணியும் சன்லைட்லேயுமே வளர்ந்த கீரை தான் இது. இப்போ ஆல்மோஸ்ட் பறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொட்டை மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதுனால பூச்சி கூட எதுவும் இல்லாமல் இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் 1 கட்டு கீரை இன்றைக்கி நாங்கள் பறிச்சிருக்கோம், ஒரே தொட்டியில் தாங்க. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு வாழுங்க. தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அன்னியார் நாத்தனார் நர்சரி.